திருநெல்வேலி மாநகராட்சி 31வது வார்டுக்குட்பட்ட கொக்கிரகுளம், குறுந்துடையார்புரம் மற்றும் காமராஜபுரம் பகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ் அமுதா சுந்தர் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு இளைஞரணி செயலாளர் எஸ் டி எஸ் சுரேஷ் ராமச்சந்திரன் தலைமையில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் கொடைவள்ளல் தச்சை எஸ் கணேசராஜா, அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பொன்னுசாமி, வக்கீல் அணி பாலசுப்ரமணியன், மாவட்ட கழக துணை செயலாளர் கவிதா, 31வது வட்டக்கழக செயலாளர் சண்முக சுந்தர், முன்னாள் வட்டக்கழக செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மற்றும் குறுந்துடையார்புரம் காந்தி களஞ்சியம் அவர்கள் கவிதையுடன் உரையாற்றினர். இதில் செல்லையா நாடார், டாக்டர் கந்தன், சூப்பர் மார்க்கர் கஜேந்திரன், காமராஜபுரம் அப்பாத்துறை, ஆறுமுகம், வெள்ளப்பாண்டி, கணேசன், துரை, கண்ணன், பரமசிவன், கணபதி, சுரேஷ், சுப்பிரமணியன், பாலமுருகன், குறுந்துடையார்புரம் செல்வகுமார், சித்திரை, விஜயன், முத்துராமன், காமராஜபுரம் முருகன், தேவிகா மதன் மற்றும் இளைஞர்கள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருவருவாக இன்று தொடர்ந்து தேர்தல் ஆரம்பத்திலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவர்களோடு நாங்கள் இணைந்து இந்த இயக்கத்தின் சார்பில் நமது கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் இனியன் சுதா பரமசிவம் அவர்களே மற்றும் இந்த தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களே மற்றும் இந்த மட்டத்தினுடைய செயலாளர் பாலசுப்ரமணியன் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களே மற்றும் இந்த பகுதியில் போட்டியிடுகின்ற 31வது வார்டுக்கு போட்டியிடுகின்ற நமது வட்டகத்தினுடைய செயலாளர் சுந்தர் அவர்களுடைய மனைவி அமுதா சுந்தர் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக உழைத்து உங்களுக்காக உழைப்பதற்கு மாமன்ற உறுப்பினராக உழைப்பதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்கள் அதிமுகவின் கொக்கரோட அதிமுகவுடைய கோட்டை அதை நிரூபிக்கின்ற வகையில் கருணாநிதி அரசின் மகன் ஸ்டாலின் இன்றைய அரசு நடத்தி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் அவன் பாக்கி கொடுக்க வேண்டியதற்கு மொத்தம் 15 வரி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு கேளுங்க என்று சொல்லி அவர்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு இதே தெய்வம் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு மக்கள் மனதில் எந்த முதலமைச்சராக வழங்கிய தங்கத்தலைவி சிங்கத்தலைவி மன்மோக அம்மா ஆசியுடனும் தங்கத்தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமசிங்கனுடைய நல்ல ஆசியுடனும் 31வது வாரி போட்டியிடுகின்ற எஸ் அமுதா சுந்தர் அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என பணியுடன் அன்புடன் உங்களுக்கு காலையில் வந்து பணியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு வருகை வந்து பேருந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 31வது வார்டு கவுன்சிலருக்கு போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த சகோதரி அமுதா சுந்தர் அவர்களுக்கு ரெட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு எங்களோடு வந்திருக்கின்ற 31வது வார்டு கவுன்சிலருக்கு போட்டியிடும் அமுதா சுந்தர் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் வெற்றிலைக்கு வாக்களியுங்கள். என்னென்று கேட்டால் இவ்வாறு இந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்று அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது. பொதுநோக்கோடு நல்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த வார்டில் நிற்காங்க. வேறு எந்த லாப நோக்கங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க பாரம்பரிய பரம்பரையாக இங்கே இந்த பகுதியில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்க மக்களோட அன்போடு பழகிட்டு இருக்கிறது தான் நம்ம சுந்தர் சூழலுக்கு நம்புற அண்ணு எல்லாருமே இருக்கக்கூடியவங்க தான். அதனால் நீங்கள் ரெட்டடிக்கு வாக்களிக்கணும். சங்கர்லிங்கம் சொன்ன மாதிரி திமுக கடந்த பொதுத்தேர்தல் முடிந்து 9 மாதம் ஆகிறது. ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளுக்கும் மாதம் 1000 ரூபா ரேஷன் அட்டையில் தான் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை தாரேன் என்று சொன்னார்கள். இதுவரை கொடுக்கல. அதை நீங்களும் ஏமனு கேட்கல. கேட்கக்கூடிய நேரம் இதுதான், 9 மாதம். அதே போல் கேஸ் சிலிண்டர் எல்லாத்துக்கும் மானியம் 100 ரூபா தரம் சொன்னாங்க, பெறல. அதே போல் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைக்கலை. பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன்களை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணலை. 5 கோடி நல்லா அடவுகள் வச்சுருந்தா அதை பூரா தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. மாணவர்கள் வாங்கிய கல்விக்கடன் அனைத்தையும் அத்தனை பேங்க்லையும் தள்ளுபடி. நம்ம மாவட்ட
Okay.